ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ருஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். 2022 நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். இந்த நியூ இயரை யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நியூ இயருக்கு முதல் நாள் வந்து நாங்கள் என்னெல்லாம் செய்தோம்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து குட்டியாக ஒரு வ்ளாக் மாதிரி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கினியாவில் உள்ள மணியரசன் குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அங்கே வந்துட்டு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹபியோட பேரண்ட்ஸ் வந்து தோட்டம் செய்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்லி மார்னிங்கே வந்து மணியரசன் குளத்துக்கு போயிட்டாங்க. அதனால நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வேண்டி போயிட்டு வரலான்னு சொல்லி போயிட்டு இருக்கிறோம். நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வயல்வெளியாகவே இருந்துச்சு. அது பார்க்கும்போதே க்ரீனிஷாக பியூட்டிஃபுல்லாக ஒரு செம்மையான லுக்கில் இருந்துச்சு. அப்படியே இயற்கையை ரசிச்சு கொண்டு பேசிக்கொண்டே போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட மாமனாரோட தோட்டம் வந்து வந்துருச்சுது. ஸோ இதுதான் அந்த தோட்டம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான கோகோனட் ட்ரீஸ் தான் வந்து இருக்குது. அதை கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக சோளம், உப்புமா, கச்சான், அது கூட மரவள்ளி கூட செய்திருக்கிறாங்க. வேறையா சின்ன சின்ன இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் கூட செய்திருக்கிறாங்க. தோட்டத்தை ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில மெடிசினல் வேல்யூ உள்ள பிளான்ஸ் கூட எனக்கு பார்க்க கிடைக்கக்கூடியதாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே வந்து தக்காளி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது கூடவே மனத்தக்காளி கேள்விப்பட்டிருக்கிறீங்க. பட் இந்த சொடக்கு தக்காளின்னு சொல்லி யாராவது சரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சொடக்கு தக்காளி எங்கள் ஊர் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெட்டிக்காயின்னு சொல்லி தான் சொல்லுவோம். இந்த சொடக்கு தக்காளி பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுவில் வந்து பழமும் சுற்றிலும் வந்து ஒரு பை மாதிரியான ஒரு குமிழ் அமைப்பும் இருக்கும். இந்த காயை பறிச்சு வந்து நாங்கள் நெற்றில அடிக்கும் போது சொடக்கு முடிக்கிற மாதிரியான ஒரு சத்தம் ஒன்று கேட்கும். சொடக்கு என்று சொல்றதை விட வந்து எங்களோட ஒரு சைடில் வந்து நெட்டி முடிக்கிறன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நெட்டி முடிக்கிற மாதிரியான ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும். அதனால தான் இதை வந்து சொடக்கு தக்காளி அல்லது நெட்டிக்காய் என்று சொல்லி சொல்றாங்க. பெரும்பாலும் இந்த நெட்டிக்காய் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 90s கிட்ஸ் அடிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது சரி இது மாதிரி நெட்டிக்காய் வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடி இருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த செடியோட பழம் அது கூடவே அதோட இலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான மருத்துவ குணம் உள்ளதாக இருக்குது. மூட்டு வலி இருக்கிறவங்க அது கூடவே கட்டிகள் இருக்கிறவங்களுக்கு கூட இது வந்து ஒரு மருந்தாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு நாங்கள் ஒரு இம்யூனிட்டி ட்ரிங்காக கூட யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ அடுத்ததாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முடக்கத்தான் கீரை. இதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகளவான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது மாதிரியான கீரை வகைகளை அடிக்கடி உங்களோட உணவில் சேர்த்துக்கொள்ளுங்க. மரவள்ளி கிழங்கு புடுங்கலாம்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது ஹபி சொன்னாங்க, வரும் ஆனா வராது. பாவியலா, இப்படித்தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா யாரும் பாக்கல. தேக்கடா, முடியுமா? முடியாது. அடுத்த சைட் பாத்தீங்கன்னு சொன்னா என்னோட மாமியார் வந்து ரொம்பவும் ஈஸியா அந்த கிழங்க புடுங்கிட்டாங்க. அடுத்த சைட் பாத்தீங்கன்னு சொன்னா என்னோட மாமனார் வந்து ஏதோ நியூ ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணி கிழங்க வந்து ஈஸியாவே புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கிழங்கெல்லாம் பிடிங்கின பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட மாமியார் வந்து அதை வந்து தனியாகவே வெட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க.
இவ்வளவு தூரம் வந்துட்டு இளநீ குடிக்காம போறதான்னு நான் யோசிச்சு கொண்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்னோட மைண்ட் வாய்ஸ் என்னோட மாமனார் கேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களே இளநீலாம் மாஞ்சி தந்திருந்தாங்க. இளநீர் குடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட வழுக்கை பகுதி சாப்பிட்றது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ உங்கள் யார் யாருக்கெல்லாம் இது மாதிரி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டத்திலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணின மரவள்ளி, அது கூடவே கச்சான் சோளம், இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஹபீட வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்ட பிறகு ஈவினிங் டைம் மாதிரி கச்சான் எல்லாம் அவிச்சு சாப்பிட்டுருந்தோம். ஈவினிங்க்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட ஹபியோட ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து ஹபியோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஒரு நைட் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நாங்களும் போகலாம்னு சொல்லி ஈவினிங் வந்து ரெடியாகி போய் கொண்டிருக்கிறோம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் என்னெல்லாம் செய்திருக்கிறோம்னு சொல்லி நாங்கள் அந்த வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக வீடியோவை பாருங்கள். இந்திய டின்னருக்குரிய மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரில் ஃபிஷ், கிரில் சிக்கன், அது கூடவே நாட்டுக்கோழி குழம்பு, அப்புறமா நான் ரொட்டி, பரோட்டா. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரில் ஃபிஷ்ஷும் நாட்டுக்கோழி குழம்பும் நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மற்றதுகள் வந்து நாங்கள் கடையிலேருந்து வாங்கியிருந்தோம். கிரில் ஃபிஷ்ஷோட ரெசிபி வீடியோ, அது கூடவே நாட்டுக்கோழி ரெசிபி வீடியோ ரெண்டுமே வந்து நான் ஏற்கனவே தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது ரெண்டோட லிங்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்கள் யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் ரெடி பண்ணுற அந்த கிரில் ஃபிஷ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவனில் செய்ய போகிறது இல்லை. ஸோ அந்த மசாலாவை விட இந்த மசாலா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேர்த்திக்கிறேன். ரொம்ப பெருசாலாம் இல்லை, சிம்பிளாக சில இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே சேர்த்திக்கிறேன். இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்திக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்லி ஃப்ளேக்ஸ், அது கூடவே மஞ்சள், உப்பு, சீரகத்தூள், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணின பிறகு அதோட வந்து லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலாவை தான் நான் இதுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிக்கிறேன். நீங்கள் எந்த மசாலா சேர்க்குறதா இருந்தாலும் கூட நீங்கள் அதோட கட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி சேர்த்து விட்டு கொள்ளுங்க. ஸோ ஃபிஷ் எல்லாத்துக்குமே மசாலாவை தடவின பிறகு ஒரு 2 hours வந்து நீங்கள் மேரினேட் ஆக விட்டுருங்க. ஒரு சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரில் ஃபிஷ் ரெடி ஆகி கொண்டு அடுத்த சைடுக்கு வந்து நாங்கள் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஃபுல் வீடியோவுமே வந்து நான் ஜாயின் பண்ணலை. உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணினா நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். Oh, 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 oh
உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அது கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது சரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இவ்வளவு நேரமும் எங்களை இந்த வீடியோவை ரொம்பவும் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே ரொம்பவும் நன்றி. ஸோ இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாருக்குமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.